நிறைய பேர் மேல உங்களுக்கு டவுட் வரும் தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கே நிறைய இருக்கும் இப்படிப்பட்ட மூவியை கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்திருப்பாங்க நார்மலா கரண்ட் டைம்ல ஒரு ஸ்டோரி அதுக்கப்புறம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வேற ஒரு டைம் சோன்ல ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி எடுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட மூவி தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆன தி கேல் ஆன் திரை இந்த படத்தை பக்கத்துக்கு முன்னாடி மறக்காம என்னோட ஷேர் போலாம் படத்தை ஓப்பன் பண்ண நம்ம படத்தோட ஹீரோயின் ரைச்சலை காமிக்கிறாங்க இப்ப ரைச்சல் அவ வீட்டுல இருந்து வேலைக்கு போனா ட்ரெயின்ல தான் போக முடியும் போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி அவளோட வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா நான் இந்த மாதிரி இந்த வீடு எப்ப நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு தெரியல ஆனா இது என்னோட வீடா மாறிடுச்சு அந்த வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு லைஃப் அந்த லைஃப் வந்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பொறாமையா இருக்கு அவ்வளவு அழகான ஹஸ்பண்ட் ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிற ஹஸ்பண்ட் அவ்வளவு பீஸ்ஃபுல்லான லைஃப் இந்த லைஃப் எல்லாம் வந்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா இல்ல அந்த பொண்ணு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா எனக்கு தெரியல ஒரு ஒரு நாளும் அந்த பொண்ணு பார்க்கும் போகும்போது அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கா அவன் ஹஸ்பண்ட் கூட இந்த ஒரு லைஃப் தான் வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் இப்படி இந்த வீடு எனக்கு ஃபேவரட் வீடா இருந்தாலும் இன்னொரு வீடு நான் பார்க்கவே கூட நினைப்பேன் ஆனா அந்த வீடு என்னால பார்க்காம இருக்க முடியல அதுதான் இந்த வீடு இந்த வீட்டுல தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி இப்போ என் இடத்துல இன்னொரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா என் ஹஸ்பண்ட் கூட என் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை பத்துக்கு தகுதி இல்லாதனால அவர் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ ஒரு ரொம்ப சந்தோஷமா அவரோட புது வைஃப் கூட அவரோட லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஆனா என்னோட லைஃப் தான் இப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோனோட பேக்ரவுண்ட் வைஸ் ஓடிட்டு இருக்கு இப்படி ரைச்சல் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி ஒருத்தவன் ரைச்சல் பாத்துக்கிட்டே

மேல இன்ட்ரெஸ்ட் வரும் நினைச்சிட்டு இருக்காரு ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு குழந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா எனக்கு வந்து குழந்தைங்க மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது நான் அந்த நானி ஜாப் பார்த்து முடிச்சுட்டு வந்த உடனே அந்த குழந்தையோட ஸ்மெல் எனக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்ப பார்த்தாலும் குளிச்சிருவேன் எனக்கு வந்து என்னோட லைஃபே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் மேனான் நேம் போட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறேன் இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல ரைச்சலோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பொண்ணு தான் ஆனா எப்பவுமே காலில் ஒர்க் பண்ண போயிருவா சோ அதனால அவரோட குழந்தைய வந்து மேகன் தான் வந்து பாத்துப்பா ஆனா மேகனுக்கு வந்து ஆல்ரெடி அவ சொன்ன மாதிரி குழந்தைக்கு பாத்துக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை சோ இப்போ வந்து அவகிட்ட என்ன சொல்றா எனக்கு இந்த மாதிரி வேற வேலை கிடைச்சிருச்சு நான் அதுக்கு போக போறேன் நீ நான் வந்து குழந்தையை பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா ஆனா ஆனா வாழ அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவ வந்து எதுக்கு போற இங்க உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்கும்போது அப்ப மேகன் சொல்றா இல்ல எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிருக்கு அதுக்காக நான் போக போறேன் அதனால நான் நாளைக்கே ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் அப்ப ஆனா வந்து என்ன சடனா வந்து நாளைக்கு போக போற அட்லீஸ்ட் ஒரு நாள் மாதிரி இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்கும் போது ஆனா அதுக்கு மேகன் இல்ல நான் உடனே ஜாயின் பண்ண போறேன் சோ நாளைக்கு நான் உங்களோட குழந்தைய பாத்துக்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போயிடறா அதுக்கு அடுத்த சீன்ல ஆனா வந்து தூங்கி எழுந்துக்கிறா எழுந்துட்டோன்னா அவள் குழந்தையை காணும் அவ குழந்தையோட சவுண்டு வெளியே கேட்கறதுனால வெளியே போய் பார்க்கும்போது போது அவளோட குழந்தைய வச்சிருக்கா இத பார்த்த உடனே ஆனா ஆகி அப்ப ஆனா ரைச்சல் கிட்ட ரைச்சல் என்னோட குழந்தை நீயே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கேக்குறா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஆனாவும் டாம் பேசிட்டு இருக்காங்க அப்ப ஏனா கேக்குறா ரைச்சல் எத்தனாடி உங்களுக்கு மெசேஜ் பண்ணா கால் பண்ண அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு டாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு அப்ப ஆனா சொல்றா இன்னைக்கு ஒரு மூணு அண்ணோ நம்பர் இருந்து கால் வந்துச்சு சோ கண்டிப்பா எனக்கு அவ தான் பண்ணிருக்கான்னு தெரியும் தயசு அவள்கிட்ட பேசுங்க அவளுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற அதுக்கப்புறம் மேகன் இனிமே நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவளுக்கு வேற எங்கேயும் வேலை கிடைச்சதுனால அங்க போய் ஜாயின் பண்ண போறேன் சொல்லிட்டா சோ இனிமே வரமாட்டா அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் ஆனாவும் டாம் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க டைம்ல ரைச்சல் வந்து டாமு கால் பண்றா இத பார்த்தா ஆனா டாமோட போன கீழே தள்ளி விட்டுறா இதே டைம் ரைச்சல் காமிக்கிறாங்க ரைச்சல் போதில டாமுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறா அந்த டைம் ரைச்சலோட ஃப்ரெண்ட் வந்து எதுக்கு தேவையில்லாம உன்னோட எக்ஸைஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க உன்ன விட்டு போயிட்டாருன்னா நீ விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டம் வந்து படுக்க வச்சிடற அதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய தாட்லாம் வருது அவ ஹஸ்பண்ட் அவ கூட இருந்த ஹாப்பியான மூமெண்ட் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் ரைச்சல் அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது போது மேகனோட வீட்டை பாக்குறா அப்ப மேகன் வேற யாரையும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா இதை பார்த்த உடனே அவளுக்கு வந்து சம்மஷாக்கு இவன் யார் யாரு இவனே கட்டி பிடிச்சிருக்கு இவனுக்கு கிஸ் பண்றான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு சம்ம டவுட் அவளே பாத்துட்டு இருக்கா ட்ரெயின் விட்டு இறந்ததுக்கு அப்புறம் அவளை பத்தினா திங்கிங் ஓடிட்டு இருக்கா அவளுக்கு எப்பவுமே ரைச்சல் கால வேலைக்கு போட்டுக்காக ட்ரெயின்ல வருவா சோ அப்படி என்ன வேலை பாக்குறான் பாத்தீங்கன்னா ட்ரெயின் விட்டு இறங்கின உடனே பாட்டில் ஃபுல்லா சரக்க அது வாட்டர் கேன்ல ஊத்திட்டு அப்படியே அந்த சரக்க குடிச்சிக்கிட்டு ரோட்ல உக்காந்துட்டு வேடிக்கை பாக்குற வேலை தான் இவளுக்கு ஏன்னா இவளோட ஹஸ்பண்ட் விட்டு போனதுனால இவ ரொம்ப அப்சர் ஆயிட்டா அதனால அவனோட ஹஸ்பண்டையும் மறக்க முடியல அவனோட வாழ்ந்த லைஃபையும் மறக்க முடியல இப்போ அவன் வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் பத்தி நினைச்சிட்டு இருக்கா சோ அதனால பாத்தீங்கன்னா இவ குடியில அடிக்ட் ஆயிட்டா தான் வேலை கூட போகாம நடு ரோட்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ரைச்சல் ஒரு பாருக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு லேடி கூட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த லேடி கிட்ட அவளோட லைஃப்ல நடந்தத பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா அதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம் போறாங்க அப்போ அங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த ஆனா பொண்ணு இருக்கு பாத்தீங்களா அவ ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு அந்த பொண்ணு பத்தி திட்டுற போட அசி சீமா அவளை பத்தி திட்டிட்டே ஒரு வீடியோ எடுக்கற அந்த வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ கட் பண்ணாம சைடுல வெச்சிரற வெச்சிட்டு இப்போ அந்த மேகன்ன்ற அந்த பொண்ணு பத்தி நினைக்க ஆரம்பிக்கறா அந்த பொண்ணு எப்படி இன்னொருத்தன கிஸ் பண்ணலாம் அவ எப்படி அவ ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணலாம் எனக்கு கிடைக்காத எல்லாமே அந்த பொண்ணு கடச்சிருக்கு நினைச்சதனே ஆனா அந்த பொண்ணு வந்து எப்படி அவ ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணலாம் இப்போ அவ வீட்டுக்கு போயிடு அவ தலைய புடிச்சி தரதரன்னு வெயிஸ்ட் வந்து செவுத்துல அடி அடி அடிச்சு அவள சாவடிக்கணும் அப்பதான் என்னோட கோபம் போவோம் என்னோட ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்படி பேசிட்டு இருக்குது அவ ஃபோன் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு இப்படியே போதையில் வந்து ட்ரெயின்ல ஏறவ இன்னும் அவ வந்து வேட்டருக்கான சரக்கு வச்சுட்டு இருக்கா சரக்கு குடிச்சுட்டே இருக்கா இப்படி குடிக்க குடிக்க அவளுக்கு போதை ஏறிட்டே இருக்கு அப்ப அந்த மேகன் பண்ண துரோகத்தை நினைச்சுன்னு இருக்கிறா மேகன் எங்க ஸ்டே பண்ணாலும் அந்த ஸ்டாப்ல இறங்கிட்டு அவளை பாக்கத்துக்காக போறா அப்படி இப்படி போற அவளை ஃபாலோ பண்ணிட்டு இன்னொருத்த வந்துருக்கான் இவன் எப்ப பார்த்தாலும் ட்ரெயின்ல ரைச்சல பாத்துக்கிட்டே இருப்பான் இப்ப அவன் ஃபாலோ பண்றதுனால ரைச்சல் ரோட்ல வராம காட்டுக்குள்ளே பூந்து வரா இப்படி வரும்போது ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்து ரெட் கலர் ஜாக்கெட் போட்டு வரா அவளை பாத்துட்டா அப்ப ஆப்போசிட்ல ஒரு டனல் அந்த பொண்ணு போயிட்டே இருக்கா அவளை ஃபாலோ பண்ணிட்டு ரைச்சல் ஏ ஏன்னு அவளை கூட்டுனே போறா இப்படி ரைச்சல் வீட்டில் டனல் குள்ள போனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க அவ கிட்ட வர மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே பிளாக் அவுட் ஆகுது அதுக்கு அடுத்த நாள் காலையில அவர் ரூம்ல அவளை காமிக்கிறாங்க ஆனா அவ தலை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரத்தம் அவரோட ஃபோன் உடஞ்சிருக்கு அந்த போன்ல ரத்தம் இப்படி ஃபுல்ல ரத்தமா இருக்கிறதுனால அதை பார்த்து பயந்து அதை போய் கழுவிக்கிட்டு இருக்கா இப்படி ரத்தத்தெல்லாம் கழுவி முடிச்ச உடனே அவன் ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அந்த போன்ல இவ பேசுன அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி மேகனை நான் அடிச்சு சாவடிக்கணும் தலையை பிடிச்சி அவ செவுத்துல அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரைச்சல் வீடியோ எடுத்துருப்பா அந்த வீடியோ ரைச்சல் பார்த்த உடனே செம்மையா அப்செட் ஆகுறா அதுக்கப்புறம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா நேத்து எனக்கு என்ன நடந்துச்சு எப்படி என் தலையில ரத்தம் வந்துச்சு நான் உண்மையா அந்த மேகன் வீட்டுக்கு போனா

ரைச்சல் டாமும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க டைம்ல எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு பார்ட்டிக்காக போயிருப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து அப்ப அந்த இடத்துல ரைச்சல் சமம்பதில்ல மார்த்தா வர ஆரம்பிச்சிருவா நான் ரெடி பண்ண எக் வந்து உனக்கு பிடிக்கல நீ ரெடி பண்ணது வந்து பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ண எக் தூக்கி போட்டு உடச்சிடுறா இவ இப்படி பண்றதுனால ரைச்சல் டாம் கூட்டணும் வந்துட்டு எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற பாஸ் ஒய்ஃப் அவங்க அவங்க கிட்ட போயிட்டு போட்டு சண்டப்படுக்க ஒரு சின்ன எக் வச்சு இதனால எனக்கு வேலை பிரச்சனை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரைச்சல் டாம் கிட்ட கேக்குறா எப்ப பார்த்தாலும் நீ எதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற நான் தான் அவனோட ஒய்ஃப் முதல் பிரயாரிட்டி நீ எனக்கு தான் கொடுக்கணும் நீ எனக்கு மத்தவங்க நீங்களா ஒரு ஹஸ்பண்டா சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சிடறா இந்த ரீசனால தான் மார்த்தா பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஒளிஞ்சிக்கிறா அதுக்கப்புறம் ரைச்சல் வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்த உடனே அவளை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ரெண்டு போலீஸ் ஆஃபீஸ் வந்திருக்காங்க அப்ப அவளை கூப்பிட்டு நீ ஃப்ரைடே நைட் எங்க போன அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரைச்சல் சொல்றான் நான் சிட்டியில இருக்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பாத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்புனே பட் அதுக்கப்புறம் அது தப்பான ஐடியா எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பாக்காம நான் வந்துட்டேன் நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் அப்படின்னு சொல்றா அப்ப டிடெக்ட் கேக்குறாங்க சரி அப்ப எந்த டைம்ல நீ ட்ரெயின் ஏறின அதை சொல்லுன்னு கேட்கும்போது அப்ப ரைச்சல் சொல்றான் நான் ஒரு சிக்ஸ் ஓ ட்ரெயின் ஏறினேன் இப்ப டிடெக்ட் கேக்குறாங்க நீ சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ட்ரெயின் இருக்கு லெவன் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்திருக்கு இருந்து வீட்டுக்கு வருதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாது அப்ப நடுவில் எங்கேயாவது இறங்குனீங்களா வேற எங்கேயாவது போனீங்களா அப்படின்னு கேக்கும்போது அப்போ ரைச்சல் வந்து இல்ல நான் அதெல்லாம் பண்ணல எதுவுமே நான் டேரக்டா ட்ரெயின்ல தான் வந்தேன் வேற எங்கேயும் போல அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மேகனோட போட்டோ எடுத்து காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாவது எது பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரைச்சல் நான் அவளை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றான் அப்போ டிடெக்டிவ் சொல்றாங்க ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்து ஃப்ரைடே நைட் வந்து மிஸ் ஆயிட்டா அவளை காணவே காணும் அதான் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கேட்க வந்திருக்கேன் இங்க எங்க ஒர்க் பண்ணிருக்கேன் சொன்னீங்க இந்த மாதிரி சிட்டில எங்க ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிருந்தீங்களா ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கம்பெனி விட தூக்கிட்டு சொல்லிட்டு சொல்லிருக்காங்களே அப்பயும் இனிமே எதுக்கு நீங்க சிட்டிக்கு வந்து டெய்லியும் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெடக்ட் கேட்கும் போது அப்போ வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிறா சரி ஓகே உங்களுக்கு இந்த பொண்ணு பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெடக்ட் கிளம்பி போயிடறாங்க உடனே ரைச்சோட ரூம் ஆயிட்டு நீ வேலைக்கு போகணும்னா அப்போ டெய்லி எங்க போயிட்டு வர டெய்லி நியூயார்க் போயிட்டு நீ தான் பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது அப்போ ரைச்சல் சொல்றா நான் ட்ரெயினில் நியூயார்க் போவேன் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சும்மா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி வந்துடும் அப்படின்னு சொல்றா இதை கேட்டோன்னு ஃப்ரெண்ட் செம்ம அப்செட் ஆகிறா சும்மா போயிட்டு காசு செலவு பண்ணி ட்ரெயினில் போயிட்டு எதுக்கு வர எதுக்கு தேவை அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரைச்சல் சைலண்டா திங்க் பண்றா அப்போ அவளுக்கு வந்து மேகன் வந்து இன்னொருத்தனை கிஸ் பண்ணிட்டு இருந்தா

டாக்டர் சொல்றாரு இது ஒரு மாதிரி ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ற மாதிரி தான் ஒரு பொண்ணை எப்படி அடிச்சு துன்புத்துறமோ அதே மாதிரி எமோஷனலா ஒரு பொண்ணை கண்ட்ரோல் பண்றதும் ரொம்ப ரொம்ப தப்பு அதான் ஹஸ்பண்ட் இப்ப பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ரைச்சல் இந்த மாதிரி மேகன் காணாம போன நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் மேகனோட ஹஸ்பண்ட் ஸ்காட்டை மீட் பண்ணதுக்காக போறா இப்படி போறத ஆனாவும் பாத்தீங்கன்னா ஜெனல் வழியா பாக்குறா இப்படி மேகன் வீடு போனதுக்கு அப்புறம் ஸ்காட் உள்ள கூப்பிட்டு நீங்க என்ன மேகனோட ஃப்ரெண்டா நான் உங்களை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது நீங்க எங்க மீட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரீச்சல் சொல்றா இல்ல நாங்க ஒரு போட்டோ கேலரியில மீட் பண்ணோம் ரெண்டு பேரும் அப்பத்துல ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றான் அப்ப ஸ்காட் கேக்குறோம் நீங்க என்னோட ஒய்ஃப் எங்கேயாவது பாத்தீங்களா அவ எங்கேயாவது போறேன்னு சொன்னாலும் அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரைச்சல் சொல்றா இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃபு பால்கனில் நின்னுட்டு இன்னொருத்தன கிஸ் பண்ணிட்டு இருந்தா இன்னொருத்தன் கூட அஃபையர் இருக்கான்னு சொல்லும்போது போது காட்டுக்கு வந்து ஒண்ணுமே புரியல உடனே யாரு கூட அஃபையர் இருந்தா தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல யாரும் தெரியாது ஆனா அவன் பாக்கிறதுக்கு கொஞ்சம் தாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெள்ளையா இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் லேப்டாப் எடுத்து இவரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான் அப்ப ரைச்சல் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு ஆமா இவரு தான் இவரு கூட தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப ஸ்காட் சொல்றாரு இவர் வந்து மேகன் ட்ரீட் பண்ண டாக்டர் இவர் கூட தான் மோஸ்ட்லி மேகன் பேசிட்டே இருப்பா அப்ப இவர் கூட என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மேகன் வந்து வந்து இன்னொருத்தவங்க கூட ஒரு காட்டுக்கு நடுவில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா இப்படி என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் ஹஸ்பண்ட் வந்து இவளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான் சம கோவத்துல இவ எங்க போனு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாம ரூம் போகும்போது உடனே ஸ்காட் கோவ போட்டு அவகிட்ட அடிக்கிறதுக்காக போறான் அப்படியே அங்க கட் பண்ணி மேகனை திருப்பி அந்த சைக்கட்டு டாக்டர் கிட்ட காமிக்கிறாங்க அப்ப அவரோட ஹஸ்பண்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் எப்ப பத்தான குழந்தை பத்தி பேசிட்டு இருக்கான் எனக்கு குழந்தை மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிடையாது சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா இப்படி பேசிட்டே இருக்கும்போது மேகன் வந்து அழுதுட்டு இருக்கிறதுனால அதனால டாக்டர் போயிட்டு சமாதானப்படுத்த போறாரு அப்படி சமாதானப்படுத்த போகும்போது அந்த டாக்டர் கூட தப்பா இருக்கிறதுக்காக இவர் ட்ரை பண்றா உடனே டாக்டர் என்ன பண்றாரு இது என்னோட தொழிலுக்கு வந்து தப்பான விஷயம் இந்த மாதிரி நான் அவங்க கூட தப்பு பண்ணிட்டேன் என்னால் வந்து ஒழுங்கா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ ஒழுங்காக நான் விட்டுன்னு சொன்னதுனால இதனால சம கோவப்பட்டு மேகம் அவனை தள்ளி விட்டுறான் அதுக்கு அடுத்த சீனில் இப்ப நடக்கிற விஷயத்தை காமிக்கிறாங்க இந்த மாதிரி ரைச்சல் சொன்னதுனால ஸ்காட் வந்து அந்த டாக்டர் பற்றின விஷயத்தை டிடெக்டிவ் கிட்ட சொல்லியிருப்பான் ஸோ அதனால அவர் விசாரிக்கிறதுக்காக கூட்டம் போறாங்க இப்படி கூட்டம் போகிறத நியூஸ் எல்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்காட் ரைச்சல் உடனே மீட் பண்ண சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சதுனால ரைச்சல் வந்து வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஸ்காட் சொல்றான் இந்த மாதிரி நீ சொன்னதுனால அவனை விசாரிக்க சொன்னேன் அவன் விசாரிக்கும்போது மேகன் வந்து நான் வந்து அபியூஸ் பண்ணுறேன் நான் அவளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் வந்து அவளை அடிச்சு துன்புறுத்துறான் அப்படின்னு இவங்க கிட்ட சொன்னதா அவன் போலீஸ் கிட்ட சொல்லிட்டான் இப்ப போலீஸ் ஃபுல்லா என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் வந்து என்னோட ஒய்ஃப் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்தது உன்னால தான் நீ ஒழுங்கா பார்த்தியா அவன் தான் அவன் கூட இருந்தான் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் ரைச்சர் வந்து ஆமா நல்லா பார்த்தா அவன் தான் அவன் கூட இருந்தா அப்படின்னு சொல்லும்போது டக்குனு ஒரு கால் வருது அதனால ரைச்சர் நீங்க கொஞ்சம் கிளம்பிருங்க நான் ஃபோன் பேசணும் அப்படி சொல்றதுனால ரைச்சல் கிளம்பி வெளியே வரா அப்ப அவன் டாம் கார்ல தரங்குறாங்க உடனே டாம் இவனை பார்த்த உடனே ரைச்சல் நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேச போறான் அப்போ தான் ஆனா வந்து அந்த ப்ளாங்க் அவுட் ஆன இடத்துல இருந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது அந்த ஃப்ரைடே ஈவினிங் அப்போ உன்னோட ஒய்ஃப் ஆனா தான் வந்து என்ன அடிச்ச நைட்டு அடிச்சு உன்னோட காரில் ஏறி போனா நான் பார்த்தேன் நல்லா

அந்த டாக்டர் பத்தி கேட்க வரும்போது அப்போ டாக்டர் சொல்றாரு உங்களை பத்தி மட்டும் பேசுங்க உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ரைட் செல்லாம் ஹஸ்பண்ட் கூட நடந்த விஷயம் ஷேர் பண்றா எனக்கு குழந்தை தேவைப்படுது ஆனா என்னால் வந்து அதை கொடுக்க முடியல என் ஹஸ்பண்டுக்கு அதனால ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டு வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டாரு என்னால் தாங்கிக்கவே முடியல நான் குடிச்சு குடிச்சு நிறைய விஷயத்தை நான் இழந்துட்டேன் நான் குடிச்சதுனால அவருக்கு வேலை போயிடுச்சு அதனால என்னை விட்டு அவர் போயிட்டாரு இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டாரு இப்போ ஒரு குழந்தை இருக்கு சந்தோஷமா இருக்காரு என்னால் அதை பார்த்தாலும் அதை ஏற்க முடியல மைண்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் வேணாவை காமிக்கிறாங்க இப்போ போயிட்டு அந்த டிடெக்டிவ் கிட்ட இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ல இருந்து ரைச்சில் அடிக்கடிக்கு எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கா அடிக்கடி மெசேஜ் பண்றா டார்ச்சலா இருக்கு எங்களுக்கு அவளை ஏதாவது ஒன்னு பண்ணுங்க அவளை ஜெயிலு பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லும் அப்போ டிடெக்டிவ் சொல்றாங்க இந்த மாதிரி அடிக்கடிக்கு கால் பண்றாங்க மெசேஜ் பண்றாங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு யார் மேலேயும் கேஸ் போட முடியாது அவங்க உங்களை பிசிக்கல ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா இல்ல வீட்டுக்குள்ள அத்துமீறி உள்ள வந்தாங்களா அந்த மாதிரி ஏதாவது ரியல் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுங்க அது மூலியமான ஆக்ஷன் எடுத்துட்டு அவளை ஜெயிலு பிடிச்சி போறா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் டிடெக்டிவ் கேக்குறாங்க உங்க உங்க ஹஸ்பண்ட் இன்னும் அவருடைய எக்ஸ் ஒய்ஃப் ஒரு டச்சில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது அப்ப ஆனா அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது அவ எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாள் கண்டிப்பா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றா அப்ப டிடெக்டிவ் சொல்றாங்க நீங்க அவளை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்றீங்க ஆனா உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட அவளை பத்தி கேட்டா அவர் ரொம்ப இன்னசென்ட் சொல்றாரு இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு டேட்ட கேட்கும் போது கேட்ட உடனே ஆனா கொஞ்சம் அசெட் ஆகிறா ஒருவேளை அவர் ரைச்சல் கூட சீக்கிரட்டா பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உடனே ஆனாக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகுது அதனால வீட்டுக்கு போயிட்டு டாமோட லேப்டாப் ஓபன் பண்ண ட்ரை பண்றா இப்போ அவளோட குழந்தை நேம் பாஸ்வேர்டு போடுறா இவன் நேம் பாஸ்வேர்டு போடுறா அதுக்கப்புறம் ரைச்சல் நேம் பாஸ்வேர்டு போடுறா எந்த பாஸ்வேர்டு போட்டாலும் அந்த லேப்டாப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது டக்குன்னு டாம் உள்ள வந்துடுறா அதனால டாமுக்கு தெரிய விடன்னு சொல்லிட்டு வேற ஒர்க் பண்ற மாதிரி நடிக்கிறா அதுக்கப்புறம் ரைச்சல் காமிக்கிறாங்க ரைச்சல் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து கருத்துட்டுறாங்க யாரோன்னு பார்த்தா ஸ்காட் தான் பார்த்து உள்ள வந்து அவன் ஒய்ஃபை பத்தி நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றான் அதனால அவன் ரைச்சல் அவனுக்கு சமாதானம் படுத்திட்டு அவனும் அவன் ரூம்லேயே தூங்க வச்சிடறான் அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இப்போ மேகன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் சடனா எழுந்து அந்த சைக்கிள் அட்ரஸ் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசணும் தயவு செஞ்சு என்ன உள்ள அலோ பண்ணுங்கன்னு கேட்கறான் டாக்டர் வந்து இல்ல நீங்க உள்ள வர கூட டைம் இல்ல நாளைக்கு காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ மேகன் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுறாரு உள்ள போனவ அவளோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றா அவ சின்ன வயசுல அவளோட பிரதர் வந்து இறந்துருப்பான் அவளோட பிரதரோட ஃப்ரெண்டு மேக்னு ஒரு பையன் இருப்பான் அவங்க கூட இவ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா இப்படி ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால இவ பிரெக்னென்ட் ஆயிருக்கா இப்படி பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்திருக்கு மேக்கும் மேகனும் இருந்தது ஒரு நார்மல் வீடு அதனால மழை பெஞ்சா ஒழுவோம் இந்த வீட்டுல சோ அதனால மேக்கில டைம்ல இந்த மாதிரி வீடு ஒழுவினே இருக்கிறதுனால மேகன் அவளோட குழந்தை எடுத்துட்டு போயிட்டு டப்ல உட்காந்து குளிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இப்படி குளிச்சுட்டு இருக்கும் ஒன் பர்டிகுலர் டைம்ல அவ தூங்கிட்டா தூங்குனதுனால அவளோட குழந்தை வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போயிடுச்சு இப்படி செத்து போன குழந்தைய இவளும் அவளோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா புதைச்சிருக்காங்க திரும்ப ஒரு அந்த ஒரு இன்சிடன்ட் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா இவ வந்து குழந்தை வேணா வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா இதை நினைச்சி இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது அந்த டைம் டாக்டர் வந்து சமாதானப்படுத்தும் போது அவர் டாக்டரை கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிக்கிறா இப்படி கட்டி பிடிச்சி அழுதுன்னு இருக்கும் போது சொல்றா நான் இப்ப பிரெக்னென்ட் ஆயிட்டேன் எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு அதை நினச்சு அப்படின்னு சொல்றா அதனால டாக்டர் இவ்வளவு சமாதானப்படுத்துக்காக அவர் கட்டி பிடிக்கும் போது அலோ பண்றாரு அதுக்கப்புறம் ரைச்சல் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா அந்த டைம் அவரோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றா ஒரு நாள் நான் நல்லா குடிச்சுக்கிட்டு தாம் வீட்டுக்கு போனேன் ஆனா பாக்கத்துக்காக அப்ப டோரை ஒழுங்கா பூட்டாம தூங்கிட்டு இருந்தா நான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனா அவரோட குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தைய பார்த்த உடனே எனக்கு ஆசையா இருந்துச்சு அதனால அந்த குழந்தை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்து அந்த குழந்தை எனக்குள்ளவே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த குழந்தை எனக்காக பிறந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் கடனா ஆனா வந்ததனால அந்த குழந்தை கீழே வச்சு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நியூஸ்ல மேகனோட பாடி நான் கண்டுபிடிச்சிட்டோம் மேகன் தலையில் அடிபட்டு ஒரு காட்டுல செத்து போய் இப்படி இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே ஹீரோயின் காட்ட பாகத்துக்காக அவன் வீட்டுக்கு போறா ஆனா அவன் வீட்டுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் ரிப்போர்ட் இருக்கிறதுனால அவன் வீட்டுக்கு போல அப்படியே ரைச்சல் திரும்பி பார்க்கும்போது ஆனா அவன் குழந்தை வச்சுக்கிட்டு ஸ்காட்டோட வீட பாத்துட்டு இருக்கா அப்போ ஆனா வந்து ரைச்சலை பார்த்த உடனே ரைச்சல் ஆனா கிட்ட க்ளோஸ்ல வந்து நடந்து போறா இதை பார்த்த உடனே ஆனா ரொம்ப ஷாக் ஆகிறா ஷாக் ஆகிட்டு அன்னைக்கு நைட்டு அவன் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி ரைச்சல் வந்து ரொம்ப டாச்சல் பண்றா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவன் நம்ம ஏரியாவுக்கு வந்தா இப்படி வந்த

எனக்கு நான் தெரியவே தெரியாதுன்னு சொன்னியாமே அவளை நீ இது மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொன்னியாம இப்படி பார்த்ததே இல்லைன்னு சொன்னவ எதுக்கு என்கிட்ட வந்து மேகன் நல்லா தெரியும் என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் மேகன் வந்து இன்னொருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்கிறா உனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொன்னிய இதெல்லாம் பொய்யா உண்மையா யார் கேட்டு மேகன் பத்தி தப்பா சொன்ன அப்படி சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்காக போறான் ஆனா அவனால அடிக்க முடியல இப்ப மேகன் வந்து செத்து போனதுனால எல்லாரும் என்ன சந்தைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் நீயும் சேர்ந்து தான் வந்து மேகனை கொலை பண்ணிட்டோம் ஏன்னா மேகனோட ஃப்ரெண்டு நீதான் தான் நினைச்சு உங்ககிட்ட வந்து என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லி நான் ஒரு ரூம்ல ஒரு நாள் தூங்குனதுனால இப்போ போலீஸ் எல்லாம் நீ நானும் சேர்ந்து தான் வந்து மேகனை கொலை பண்ணிட்டோம் இப்படி என்ன சந்தைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே எப்படி நீ இந்த மாதிரி பொய் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அப்போ ரைச்சல் சொல்றா நான் உனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நீ முதல்ல வாய முடியும் உன்னால ஹெல்ப் பண்ண முடியாது உன்னால எதுவும் கிழிக்க முடியாது நான் இங்கே கிளம்பி போறேன்னு சொல்லி கிளம்பி போயிருவோம் இப்படி இவன் போனதுக்கு அப்புறம் ரைச்சல் ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த டிடெக்டிவ் கிட்ட கம்மி பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி ஸ்காட் என் வீட்டுக்குள்ள வந்து காத்து மீறி வந்துட்டு எங்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்கான் என்ன வந்து மிரட்டி போயிருக்கான் சோ அவன் மேல் கம்ப்ளைண்ட் எதுங்க எனக்கு தெரிஞ்சு மேகனா வந்தா கொலை பண்ணிருப்பான் டவுட் இருக்கு எனக்கு அப்போ டிடெக்டிவ் சொல்றாங்க காட்டு கண்டிப்பா மேகன் கொலை பண்ணதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா மேகன் செத்து போன அந்த டைம்ல ஸ்காட் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி கேமரா கிடைச்சிருக்கு சோ கண்டிப்பா ஸ்காட் வந்து இந்த கொலை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் சொல்றாங்க அப்ப டிடெக்டிவ் நீதான் தான் மேகனை கொலை பண்ணி அப்படின்னு கேக்கும்போது உடனே ஹீரோயின் சைலண்ட் ஆகி அங்க வந்து கிளம்பி போயிருக்கா இந்த டைம் வரைக்கும் எனக்கு சம கன்ஃபியூஷன் யாரா இந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க ஏன்னா ரைச்சல் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவனா இருக்கலாம் இல்ல ஸ்காட்டா இருக்கலாம் இல்லன்னா வேற யாராவது இருக்கலாம் சோ இந்த டைம் வரைக்கும் எனக்கு படம் பாக்கும்போது ஒண்ணுமே புரியல இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியரா தெரிய போகுது யார் கொலை பண்ணா யார் இந்த கொலையில சம்பந்தப்பட்ட ஏன் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தெரிய போகுது சோ மறக்காம மிஸ் பண்ணாம இது கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃப்ரைடே நடந்துன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க மேகன் லைஃப்ல மேகன் வந்து அந்த டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லிருப்பா டாக்டர் வந்த உடனே இந்த மாதிரி எனக்கு குழந்தை பத்துக்கிறது இன்னும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு கவலைப்படாத நாங்களா இருக்கிறோம் எதை பத்தியும் யோசிக்காம நீ குழந்தை பத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவளுக்கு ஆறுதல் தராரு அந்த ஒரு டைம் இவ வந்து டாக்டரை கட்டிப்பிடிக்கவும் டாக்டர் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அலோ பண்றாரு அந்த கட்டிப்பிடிக்கிற சீன் தான் பாத்தீங்கன்னா ரைச்சல் ட்ரெயின்ல போகும்போது பார்த்த சீன் அதுக்கப்புறம் கரண்ட் டைம்ல ரைச்சல காமிக்கிறாங்க இப்போ ரைச்சல் வந்து ஒரு பாரை தண்ணி எடுத்துட்டு இருக்கா அந்த டைம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஆப்போசிட்ல ஒருத்தன் பாத்துட்டு இருப்பான் அவனை பாக்குறான் அவனை பாத்துட்டு அவங்கிட்ட போயிட்டு நீதான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் அப்போ நீ தான் வந்து அந்த மேகன்ற பொண்ணை கொலை பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் சொல்கிறான் என்ன உழைட்டு இருக்கு நீ நான் எப்போ உன்னை ஃபாலோ பண்ணேன் என் வீடு அந்த பக்கம் இருக்குது ஸோ அந்த பக்கம் போனேன் நான் உன்னெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ரைச்சல் கேட்குறா நீ அந்த பக்கம் போகும்போது என்னை பார்த்தியா நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் அவனை பார்த்தேன் உன் தலையில் ரத்தம் பார்த்துச்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் வரும்போது நீ தான் வந்து எனக்கு தெரியும் நீ போடான்னு சொல்லி நான் அமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ரைச்சல் நிறைய விஷயத்தை யோசி பார்க்குறா நம்ம தான் அந்த பொண்ணை கொலை பண்ணுமா நம்ம தான் வந்து அந்த பொண்ணை தலையடிச்சு அடிச்சு நம்ம தான் தூய்மை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் டனலில் நடந்த அந்த விஷயம் என்ன விஷயம் எதுக்கு நம்மளால வந்து அந்த பிளாங்க் அவுட் ஆன இடத்த வந்து வந்து கண்டுபிடிக்கவே முடியல அப்படினு சொல்லி நிறைய விஷயம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா இப்படி என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் அவளுக்கு வந்து எந்த ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் அவுட் ஆக மாட்டேங்குது அதனால அன்னைக்கு நைட்டு ட்ரெயின்ல போலான்னு சொல்லிட்டு ட்ரெயின் உள்ள ஏறின உடனே ரைச்சல் மார்த்தாவை பாக்குறா மார்த்தா யாருனா அவங்க ஹஸ்பண்டோட எம்டி வைஃப் அவங்க கிட்ட பேச போறா அப்படி போன உடனே அந்த மார்த்தான்றவங்க ரைச்சல் பார்த்த உடனே ஏ ரைச்சல் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரைச்சல் வந்து அவங்க கிட்ட நான் பணத்துக்கு எல்லாம் சாரி தேவையில்லாம பாட்டுல உங்களை இன்சல்ட் பண்ணிட்டேன் ஒரு சின்ன எக் வச்சு உங்களுக்கு தேவையில்லாம அசிங்கப்படுத்திட்டேன் எனக்கு அது இது வரைக்கும் கஷ்டமா இருக்கு அதனாலதான் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுனால இருக்கிறதுனால என்னோட ஹஸ்பண்ட் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க நீங்க வேற சோ நான் பண்ணதுக்கு எல்லாம் சாரி இப்படி ரைச்சல் சொன்ன உடனே அப்ப மாத்தா சொல்றாங்க நீ சொன்ன மாதிரி நடக்கவே இல்ல நீ இன்னைக்கு ரொம்ப குடிச்சதுனால ரொம்ப டல் உனக்கு வந்து ஃபீவர் வர இருந்துச்சு அதனால நான் உன்ன ரொம்ப கூட்டு போய் படுக்க வச்சேன் படுக்க வச்சுட்டு டாம் கிட்ட இன்னைக்கு நைட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கட்டும் நாளைக்கு காலையில் எழுந்துட்டு போங்கன்னு சொன்னேன் ஆனா டாம் தான் வந்து இல்ல இப்பவே நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கூட்டு போனாரு நீ எந்த தப்பு பண்ணல அன்னைக்கு நீ எந்த தப்பான பிஹேவியரும் பண்ணல நீ எங்கிட்ட வந்து சண்டை போடவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் ரைச்சல் ரியலைஸ் பண்றா பார்ட்டி முடியத்துக்கு முன்னாடி டாம் ரைச்சல் கூட்டுன்னு போயிட்டு அவளை ரோட்ல வந்து அசிங்கப்படுத்தி அவளை ரோட்ல தள்ளி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கனடி எல்லாம் உடச்சிட்டு அவரை டார்ச்சர் பண்ணிருப்பான் இதெல்லாம் வந்து ரைச்சல் போதில் இருக்கும் போது பண்ணிருக்கான் அதனால தான் பாத்தீங்கன்னா ரைச்சலுக்கு ஒண்ணுமே புரியல டாம் சொன்னது அப்படின்னு நம்பிட்டா அதுக்கப்புறம் மார்த்தா சொல்றாங்க டாம வேலையை விட்டு தூக்கிறதுக்கான ரீசன் அவனால அவனோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் எல்லா பொண்ணுகிட்டையும் தப்பா நடக்க பார்த்தான் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவன் வேலையை விட்டு தூக்கணும் அவன் வேலையை விட்டு போனதுக்கும் உனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நீ ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்றா இது கேட்ட உடனே ரைச்சல் செம்ம கன்ஃபியூஷன் இருக்கா அதுக்கப்புறம் ஆனாவை காமிக்கிறாங்க ஆனா டாமோட லேப்டாப்ல பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறது ட்ரை பண்றா பட் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ண முடியல ஸோ திருப்பி பேக்ல எடுத்து வைக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கிடைக்குது அந்த போன் எடுத்து பார்க்கும்போது அதுல சார்ஜர் இல்ல சோ சார்ஜ் போட்டு அந்த ஃபோன் என்னதா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன போன்ல இருந்து டாமோட ஃபோனுக்கு நிறைய மெசேஜ் போயிருக்கு அதுக்கப்புறம் ஏனா இருக்க வீட்டோட லேண்ட்லைன் நம்பருக்கு நிறைய கால் வந்திருக்கு டெய்லியும் இதுல ஆனா பாத்துட்டு இருக்கா அந்த டைம் டாம் வந்ததுனால டக்குன்னு அந்த ஃபோனை ஒலிக்க வச்சுட்டு இவ வேற ஏதோ ஒர்க் பண்ற மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் நான் எடுத்து தூங்குறதுக்கு அப்புறம் ஆனா வெளியே இருந்து வந்து அவ மறைச்சு வச்சிருந்து அந்த ஃபோனை வெளியே எடுத்துட்டு போயிட்டு அந்த போன்ல இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறா அப்படி பார்க்கும் தான் மேகனோட வாய்ஸ் மெயில் இருக்கு ஆக்சுவலா இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா மேகனோட ஃபோன் மேகன் தான் அதிகமா ஏனா அவங்க கால் பண்ணிருக்கா டாமும் கால் பண்ணிருக்கா அவரோட போன்ல இருந்து இப்படி மேகனோட வாய்ஸ் மெசேஜ் கேட்ட உடனே ஆனாவுக்கு ஒண்ணுமே புரியல அதே டைம் டாம் வெளியே வர மாதிரி இருக்கு அதனால அவர் கையில வச்சு இந்த போனை தூக்கி போட்டுறா அதுக்கப்புறம் டாம் வெளியே வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேக்குறான் அப்ப ஆனா இல்ல யாரோ ஒருத்தங்க வந்த மாதிரி சவுண்டு கேடுது அதனால வெளியே வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லும் போது அப்போ டாம் சொல்றான் அந்த மாதிரி சவுண்டு கேட்ட என்ன எழுப்பு முதல்ல நானும் வரவன் கூட நீ இதுக்கு தனியா போற அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு ரூமுக்குள்ள குள்ள போயிருக்கான் இதே டைம் ரைச்சல் அவளுக்கு பிளாங்க் அவுட் ஆனா அந்த டனல் கிட்ட வரா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் யோசிச்சு பாக்குறான் அப்பதான் வந்து கிளியர் அவளுக்கு தெரியுது அந்த ரெட் கலர் ஜாக்கெட் மாட்டின்னு போன பொண்ணு மேகன் இப்படி போன மேகன் டாமோட கார்ல ஏறான் கார்ல ஏறதுக்கு முன்ன டாம் கிட்ட சொல்றான்

நடந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில டைரக்டா ஆனா மீட் பண்ணதுக்காக போறா ஆனா மீட் பண்ணதுக்காக போனவ ஆனா கிட்ட இந்த மாதிரி நீங்க வீட்டுல இருக்காது டாம் வந்து ரொம்ப மோசமானவன் அவன் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து நிறைய பொண்ணுங்க மேல அஃபேஸ் இருக்கு சோ அவன் கிட்ட இருக்காத குழந்தை எடுத்துட்டு என் கூட வந்துரு இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா அதே டைம்ல கரெக்டா அந்த டைம் டாம் வந்துடுறான் டாம் வந்து ஆனா கிட்ட ஆனா நீ உள்ள போ அப்படின்னு சொல்றதுனால ஆனா குழந்தை தீங்க உள்ள போயிடறா அப்ப ரைச்சல் டாம் கிட்ட நீ தாண்டா மேகன கொலை பண்ண நல்லாவே தெரியா எதுக்கிட்ட எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்தம் போது டாம் அவளை உள்ள கூப்பிட்டு உனக்கு இன்னும் தாண்டி ப்ராப்ளம் எதுக்கு இந்த மாதிரி தேவையான கத்திட்டு இருக்க உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரைச்சல் சொல்றா ஃப்ரைடே அன்னைக்கு மேகன் உன் கார் காரில் இருந்து நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நீ வந்து என்னை அடிச்ச எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாம் வந்து நீ எதுக்கு பைத்திய மாதிரி ஓடிட்டு இருக்க நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஆனா சொல்றா உங்க பேக்ல மேகனோட போனை பார்த்தேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது இப்படி ஆனா கேட்ட உடனே டாம் ஆனாவோட குழந்தை எடுத்துக்கிட்டு கையில் அவகிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே ஆனா வந்து என் குழந்தை கொடுத்துருங்க என்கிட்ட நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட குழந்தைய வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் ரைச்சல் போலீஸ் கால் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த போனை டாம் கட் பண்ணிட்டு ரைச்சல் ஒரு இடத்துல உட்கார அப்புறம் ரைச்சல் சொல்றா இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன் உன் என்னாலதான் உன் வேலை போச்சு என்னாலதான் உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டே கிடைக்கல நான் தான் குடிச்சிட்டு எதோ பண்ணுன்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கு நான் மார்த்தாவை பார்த்தேன் மார்த்தா தான் வந்து எல்லாமே சொன்னாங்க நான் குடிச்சிட்டு பண்ணதனால தான் உனக்கு வேலை போச்சுன்னு சொன்னேன் ஆனா உன்னோட வேலை போனது ரீசனே நீ வந்து எல்லா பொண்ணுக்கும் தப்பா இருக்கிறதுனால தான் இவன் ஆஃபீஸ் இருக்க ஒரு பொண்ணையும் விட்டு வைக்க மாட்டான் சொல்லிட்டு ஆனா கிட்ட சொல்லும்போது உடனே ஒரு கண்ணா டம்ளர் வச்சு ரைச்சல் தள்ள அடிச்சிருவான் இப்படி தலையில அடிச்ச உடனே ரைச்சல் மயங்கிட்டா இப்படி மயங்கின உடனே மேகனோட ஸ்டோரியை காமிக்கிறாங்க மேகன் அந்த டனல் வழியா அவன் கார்ல இறந்ததுக்கு ரெண்டு பேரும் ஒரு காட்டுக்குள்ள போவாங்க காட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் அப்புறம் அப்ப மேகன் சொல்லுவா நான் இந்த மாதிரி பிரெக்னென்டா இருக்கேன் என் வயிற்றுல வர குழந்தைக்கு மேபி நீயே கூட அப்பனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா இதை கேட்ட உடனே டாம் முதல்ல அந்த குழந்தையை கழிச்சு விட்டு எதுக்கு அந்த குழந்தை வச்சிருக்கேன்னு கேக்கும் போது அப்ப மேகன் சொல்றா இல்ல இந்த குழந்தை நான் பெத்திருக்கு தான் போறேன் பஸ் எனக்கு பயமா இருந்துச்சு நானே கலைக்கலாம் தான் பார்த்தேன் ஆனா அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த குழந்தைய பெத்திருக்கு தான் போறேன் கண்டிப்பா இந்த குழந்தைக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டான் இந்த குழந்தை என்னோட குழந்தை தான் நான் கிளம்பி போறேன் அப்படின்னு போகும்போது உடனே மேகன் சொல்றா உனக்கு வந்து ரைச்சல் போர் அடிச்சு போயிட்டா அதனால நீ ஏனா கல்யாணம் பண்ணிட்டேன் ஏனா வந்து உனக்கு போர் அடிச்சதுனால நீ வந்து என் கூட இருந்த இப்போ நானும் உனக்கு போர் அடிச்சிட்டேன் சோ நீ இப்ப வேற பொண்ணு தேடி போறேன் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் நான் பாத்ததே கிடையாது அப்படின்னு திட்டும் போது இதனால டாம் கோவப்பட்டு அவளை தள்ளி விடுறான்

நைல் கட் பண்றது ரெடியா வச்சிருப்பா அதுல ஒரு ஸ்பிரிங் மாதிரி ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பி வச்சு டானோட கழுத்துல சொல்லிடுறா அப்படியே ஒரு திரு திருவிரா அவன் டமால் கீழே விழுவான் கீழே விழுந்த உடனே அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த டைம் கரெக்டா ஆனா வெளியே வரா வெளியே வந்த ஆனா இவனை காப்பாத்தோம்னு பார்த்தா அந்த கழுத்துல ஸ்பிரிங் மாதிரி இருக்கிறத இன்னும் கொஞ்சம் திருப்பி விட்டுறா திருப்பி விட்டதுனால அந்த ஸ்பாட்லயே டாம் வந்து செத்து போறான் அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க போலீஸ் வந்துட்டு ஆனாவையும் ரைச்சலையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க ரைச்சல் வந்து அரஸ்ட் பண்றாங்க கொலை பண்ணதுக்காக ஆனா வந்து விட்னஸ்க்காக கூட்டு போறாங்க இப்படி கூட்டு போனவங்கல ரைச்சல் வந்து சொல்றா டாம் தான் மேகன கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் உடனே நான் அத போலீஸ் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லும்போது என்ன அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணான் அதனால செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நான் அவனை கொலை பண்ணிட்டேன் இப்படி ரைச்சல் வந்து போலீஸ் கிட்ட சொல்றா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஆனாவை கூப்பிட்டு நீதான ஐ விக்னஸ் என்ன நடந்துச்சு பாத்தேன் என்ன நடந்துச்சு உண்மை சொல்லுன்னு கேட்கும் போது ரைச்சல் என்ன சொன்னாலும் எல்லாமே உண்மைதான் தான் மேகனை கொலை பண்ணாரு அவரே வாயில சொன்னாரு நான் கேட்டேன் அதே மாதிரி ரைச்சலும் அவரோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் கொலை பண்ணா அவர சோ வேறும் கொலை பண்ணல அவரை இப்படி ஆனா போலீஸ் கிட்ட சொன்னதுனால ரைச்சல் அப்படியே ரிலீஸ் பண்ணி அமைச்சிடறாங்க